ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் பேசிக்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனா 40x50 அளவுள்ள வடக்கு பார்த்த வீட்டிற்கான மாடல் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வடக்கு பார்த்த சைட்டுக்கான காயோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 சென்ட் இருக்குது, அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது போதுமான அளவு தான். இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு உங்களுக்கு மெயின் பெட்ரூம் ஒன்று அட்டாச்சோட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு பெட்ரூம், அடுத்தது ஹால் கிச்சன் டைனிங் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு போர்ட்டுக்கே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் தென்வடல் பார்த்தீங்கன்னா 40 அடி இருக்குது. இந்த 40 அடியில் நாங்கள் 34 அடிக்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 50 அடி இருக்குது, அதில் வந்து 29.5 முக்காலுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18.94 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். மெயின் பெட்ரூம் குபேர மூலையில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டாவது பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹால் இருக்குது. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் ஒரு பெரிய ஹாலாக இருக்குது. அடுத்தது ஹாலுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங், டைனிங்க்கு முன்னாடி ஒரு கிச்சன் அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அக்னி மூலையில் இருக்கிற கிச்சனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டேர்கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா டாக்லெக் ஸ்டேர்கேஸு. ஸ்டேர்கேஸ் எப்பவுமே வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணுற ரொம்ப நல்லது. நீங்கள் வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணலாம். ஈசானியத்தில் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு முன்னாடி ஒரு கார் பார்க்கிங்காக ஒரு செட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பிளானுக்கான நீள அகலங்களை பற்றி பார்க்கலாம். மெயின் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16x11 ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x11. இந்த 10x11 டாய்லெட் பார்த்தீங்கன்னா 5.5x11 ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். முன்னாடி இருக்கிற ஹால் பார்த்தீங்கன்னா 22x16. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் 10x8, கிச்சன் அக்னி மூலையில் இருக்கிற கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x8 ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். முன்னாடி செட்டு பார்த்தீங்கன்னா 8x16 ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 அலைகள் வந்து தென்வடல் வரும். கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா 29.5 முக்கள், 1019 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோ வந்து ஆர்சிசியில் போடலாம். அதுக்கு அதெல்லாம் நம்ம செட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு காஸ்ட்டு குறையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்பேக் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 8 அடி விட்டுருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி. அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்கு முன்னாடி ஒரு 10.5 அடி வந்து விட்டுருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 அடி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே அந்த போதுமான அளவுனே சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா செட்டு வர்றதுனால ஒரு 10.5 அடி விட்டுருக்குறோம். செட்டில் பார்த்தீங்கன்னா 8 அடி போயிடுது, மீதி ஒரு 1.5 அடி வந்து காலி இடமாக இருக்குது. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு பகுதியில் இருக்குது, ஈசானியத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய ஈசானியத்தில் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு அதோடய ஈசானியத்தில் உள்ள சைடில் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். டைனிங் மற்றும் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பன் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே வந்து விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோஸ், அதாவது ஹால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக மெயின் பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு பெட்ரூமுக்கு 1 விண்டோஸ், டைனிங்க்கு 1 விண்டோஸ், அடுத்து கிச்சனுக்கு 1 விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை எப்போது இணைந்தீர்கள். தேங்க்யூ.